Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு சிகப்பு பூசணிக்காய் மொச்ச கொட்ட வச்சு சூப்பரான ஒரு கார குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நைட்டே நான் ஒரு கப்பு மொச்ச கொட்டைய ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி ஃபுல்லா வடிச்சு எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சின்ன வெங்காயமெல்லாம் கார குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி 1-2 அப்படியே நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அது நல்லா சுருளை வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கொஞ்சம் கருவேப்பில, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பயிர் வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சிகப்பு பூசணிக்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 பீஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே அது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டால் தான் அந்த காயில் நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த அளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது மூடி வேக வைக்கலாம். காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அது கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மொச்ச வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப குழைவாக இல்லாமல் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக அது வெந்திருக்கணும். இப்போ தண்ணியோடு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச புளி பேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அது உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்தியிருக்க மசாலா புளியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும். அதே மாதிரி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான சிகப்பு பூசணிக்காய் மொச்சக்கொட்டை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.